நல்ல நேரம் வந்தாச்சு மணிதாமணி, நிறைஞ்ச பால் சொம்ப உங்கையால் எடுத்துக் கொடுமா? தம்பி அதை கை நீட்டி நீ வாங்கியப்பா. ஐயா, இந்த ஊர்ல இப்படி ஒரு மனுஷனா இருக்கிறீங்களே, ஒருத்த முன்னுக்கு வர்றது தெரிஞ்சா அவன் எங்க முன்னேறி பணக்காரன் ஆகிடுவானு ஊர்ல பல பேர் தான் சொந்த வேலையை விட்டுட்டு கட்டிச்சோறு கட்டிட்டு போய் அவனை கெடுத்தாதான் நிம்மதினு நினைக்கிற இந்த ஊர்ல முன்பணமே வாங்காம தான் சொந்த கடையும் கொடுத்து கடையில் உள்ள பாத்திரத்தையும் கொடுத்து நிறைஞ்ச பாலையும் கொடுத்த உங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. தம்பி பாலியா கத்தபாண்டே கொடுங்க. முதல் பால நீ குடிக்காத, காய்ச்சி எல்லாருக்கும் கொடு. அது இல்லண்ணே, இந்த பால்ல வியாபாரம் ஆரம்பிக்கலாமா இல்ல இந்த பாலை காய்ச்சி எல்லாரும் கொடுத்து விட்டு காசு கொடுத்து புதுசா பால் வாங்கி வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? ஏன் கழுதியில பால கறந்து வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதானே, ஆரம்பத்திலேயே குழப்பாதரா? காசு வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு மோசமான குரூப் இந்த ஊர்ல வந்து டீ கடை வச்சிருக்குன்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு நீ நடந்துக்காத. நான் சொல்றது நீ செய். அண்ணே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ராத்திரிக்கு ஒரு பொண்ணை வர சொல்லிருக்கேன். ஏய் எதுக்குடா? ராத்திரி 8:30 மணி கடை முடறோம்ல, 10 பாத்திரம் துலக்க ஒரு பொண்ணை வர சொல்லிருக்கேன். அப்படி விவரமா சொல்றா மண்டையா? நான் என்னமோ 2 வார்த்தையா இருக்கும்னு தப்பா நினைச்சிட்டேன். டேய் நீ ஒரு பொண்ணை வெச்சுக்க, கூடவே கை கடக்குமா 2 பையங்களையும் வெச்சுக்க, மத்ததை நான் பாத்துக்கறேன். அப்போ நாங்க வரணும் தம்பி. வாங்க ஐயா, இன்னைக்கு நீங்க வந்த மாதிரியே மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் கடையில் இருக்கிற கல்லாவ ரொப்புங்க ஐயா. அத நான் பாத்துக்கறேன். ஐயோ கல்லா என்னதுங்க, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். ஆமா ஆமா வாமா போயிட்டு வரேன். அப்பாடா, கை முதலே இல்லாம ஒரு கடைக்கு முதலாளி ஆகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மையிலேயே நான் ரொம்ப யோகக்காரன் தாண்டா. அண்ணே நம்ம தங்க மனசுக்கு. எது நம்ம மனசுக்கு? இல்ல உங்க மனசுக்கு, நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. சித்தப்பா என்னப்பா நீங்க இந்த மாதிரி கும்பலா இருக்கிற இடத்துக்குலாம் நான் வந்திருக்கனா? இல்ல பின்னையே என் கையால பால் சம்பு தர சொன்னீங்க. பெத்த அப்பனை விட்டுட்டு இந்த சித்தப்பனை நம்பி வந்திருக்கிறிய. ஏன் என் முரட்டு குணத்தை பத்தி உனக்கு நல்லா புரியும், உன் நல்ல குணத்தை பத்தி எனக்கு தெரியும். அம்மா இந்த டீ கடையை என்னால நடத்த முடியலம்மா, மத்தவங்களுக்கு குத்தவை கூட்டு பார்த்தேன் அப்பவும் சரிபட்டு வரல. அந்த நேரம் பார்த்து உயரமா ஒருத்தனும் உருண்டையா ஒருத்தனும் வந்து ஐயா எங்களுக்கு டீ கடை நடத்த தெரியா, எங்க கிட்ட கொடுத்துருங்க ஐயான்னா. நல்ல நேரத்துல வந்தீங்கப்பா, நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு இந்த பால் சொம்ப உங்கையால கொடுக்க சொன்னேன். அப்பயாவது ஒன்னு நிறைஞ்சு இருக்கட்டுமேனு. அது தப்பாமா? ஐயோ அப்பா இல்ல, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆட இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நேத்து பால் சம்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கங்க. பைத்தியக்கார புள்ள, எடுத்த டீ கடை முள்ள கொடுக்கலாமே. ஆமா வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்கு ஐயா. உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்குங்க, நேத்து 2 லிட்டர் இன்னைக்கு 4 லிட்டருங்க. நாளா அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க. நம்மளுக்கு 4 காசு சேர்த்தோம்னா இவரு புண்ணிய நம்ம கட்டிக்கலாம். ஐயா நான் வர்றையா? போயிட்டு வாங்க. தம்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னங்க ஐயா? என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 மணிக்கு 2 வடையும் ஒரு காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க. இதுக்கேங்க பைய, கரெக்டா 10:30 மணிக்கு நான் வந்து நிப்பல்ல. நான் வர்றையா? வர்றேங்க வர்றையா. அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா, கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்கா பாத்தியாமா? அடடா ரொம்ப நல்ல புள்ள. அண்ணா இவத்து 6 வடை 3 டீ காசு வாங்கிக்கங்க. குடுறா. ஏய் நீ என்ன 6 வடை 3 டீ காசு வாங்கி சொன்ன? இவன் 1 வடை 1 டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான். 6 வடை 3 டீ சாப்பிட்டான். ஏய் 6 வடை 3 டீ சாப்பிட்டில்ல அடிங்கோ. இறா ஐயா, நீங்க எல்லாம் அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்து போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கறியா? இல்ல நான் காசு எடுக்கறேன். அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க?
அடே ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்கானுங்க. ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காசை பையில இருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காசை வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் இந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா? வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம். தெரு தெருவா நிறைய சிக்கல உண்டு பண்ணி கடைய மூடிடுன்னு சொன்னான். அப்படியா சொன்னவன்? நாளைக்கு வரட்டும், அந்த திரியில எண்ணெய் ஊத்தி விளக்க கொளுத்தி விட்டுறேன். என்னண்ணே வெள்ளையும் சோளையுமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் போராட சொன்னா குடுத்துற போறியாக்கு? டேய் முதல்ல நீங்க வெள்ளையும் சோளையுமா இருங்கடா, அடுத்தவங்க போல கவனிக்காத உங்க போல பாருங்க போங்கடா. நாரப்பய சைக்கிள்ல போறான் பாரு, வேட்டியில சேர்த்து அடிச்சுட்டு பன்னாடைக்கும் பரதேசிக்கும் போனவன், இது எங்க போய் கழுவுறது? நடந்து போன நாய் தான் வாய வச்சதுன்னா சைக்கிள்ல போற நாய் சேர்த்தடிச்சிருச்சு. இந்த நாய்களை பார்த்து போனா போன காரியம் விளங்குமா? உடம்பு வேற ஆழமா இருக்கும் போட்டு இருக்கு, எனக்கு நீச்சல் வேற தெரியாது, பாறை வேற ரொம்ப வலிக்குது. காப்பாத்துக்கங்க, பரவாயில்லைங்க பொம்பளை, கொஞ்சம் கை கொடுங்க. அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துக்குமா, தண்ணி ரெண்டு மூணு வாய் குடிச்சிட்டேன், நீச்சல் தெரியாதுங்க, காப்பாத்துங்க, என்ன எப்படி கொண்டு போய் சேர்த்து கரைக்கு? அம்மா கொண்டு போங்க. அப்பா நீ அதெல்லாம் விடுங்க, கைய புடிச்சு கொண்டு போங்க. இருக்கு போறீங்க போங்க. ரெண்டு டீ போடுங்கண்ணே. யோ வந்தம்மா போண்டா சின்னம்மா போயிட்டே இருக்கணும். கஞ்சபாண்டி சாங்க டீ ஒன்று போடு. டீ இல்லைங்க, பத்து நிமிஷம் ஆகும், இப்ப நான் கசாயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது டீ கடையில கசாயம் காய்ச்சியா? இது என்னடா புதுமையா இருக்கு. நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு வந்துறீங்க, நான் கசாயம் கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கு. நான் என்னடா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ண? நீங்க எழுத்து விட்டு போன தண்ணியில போட்டு அமுக்கல. என்னது தண்ணி போட்டு அமுக்குண்ணா? ஐயா இந்தாங்க ஆளுக்கு ஒரு போட்டா கொடுங்க, காசு கூட வேணாம், நீங்க அப்புறம் வாங்க ஐயா. வாங்க. டேய் நீயே ஊருக்காரனுக்கு முன்னால சொல்லி இவனுக்கு போய் அவங்க அப்பன் கிட்ட சொல்லி அவங்க அப்பன் கசாப்பு கடையில இருக்கிற கத்தியை வாங்கிட்டு வந்து என்ன வெட்டுறது காடா? அத சரி கட்டுறதுதான், இத கொண்டு போறேன். எது இத? இத ஒண்ணு நீ சொரி கட்ட வேண்டாம், நீ கடையை கட்டு, இந்த சொரி சிறங்கல நான் போய் கட்டுறேன். தண்ணியில காப்பாத்துறது, நெருப்புல காப்பாத்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு செய்யற வேலைமா? ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கூட கிடையாது. அந்த பிள்ளைய தொட்டு போச்சு, அதே இந்த ஊருக்காரனுக்கு பாத்துருந்தானுங்கன்னா கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுறதுல மெடலே வாங்கின உணவுமா? அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறீங்களே, அவரு போட்ட சத்தத்துல நான் பதறி போய் அவரை காப்பாத்துறேன்ப்பா. எவரு என்னப்பா கையில கசாயம்ங்க? ஆட கசாயத்தை சூடா கையில வச்சுக்கிட்டு கீழே வச்சுட்டு பேசுப்பா. ஆபத்துக்கு பாவம் இல்லீங்க. ஆட கீழே வைப்பா, சொல்றதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. எப்பவுமே ஆம்பளைதான் பொம்பளை காப்பாத்துறங்க, இங்க உல்டாவா மாறி பொம்பளை ஆம்பளை காப்பாத்திருச்சுங்க. இத நினைச்சு நான் ராத்திரியெல்லாம் தூங்கலீங்க. ஐயோ இத போய் ஏங்க பெருசுபடுத்துறீங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேனே. எனக்கு மறந்துட்டியா? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வாழ்க்கையில இதை விட என்ன சம்பவம் நடக்கணும்? இது இதே மறந்துட்டாளே, இவ வேற எதை மறக்க மாட்டா? இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு
அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கிட்டு கேட்டுக்கிட்டு. மன்னிப்பு கேட்க வேண்டாம்ங்களா? என்ன மன்னிப்பு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது எனக்கு பிடிக்காது. நீ அதெல்லாம் வேண்டாப்பா. அவன் ஒரு தங்கச்சி மாதிரி. ஐயோ அம்மா, கருவாய கடப்பாறை எடுத்து நடுமண்டையில் நச்சுன்னு அடிச்சு விட்டானே, அவளை என் தங்கச்சின்னு சொல்லி விட்டானே, அவளை நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு வந்தேன். எதுக்குங்க நீங்க பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் காட்டுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கறேங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். என்ன எவ்வளவு பண்ண செலவு பண்ணுவேன்? நாமெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாங்க. நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ பாத்துக்கிட்டா இருப்ப. அது ஏன் ரெண்டு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா எழுத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கே ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போயிருவேங்க. அவ்வளவு பாசம் இல்லாதான்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேடி? ஆனா இங்க பாரு, வயிற்றுச்சலோட நான் போறேன், நீ விளங்கவே மாட்டேடா. என்ன இது, விளங்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணுமே புரியல. டீ கொடுங்க. எந்த ஊருக்கு நான் போற? வெளியூர் கொண்டு போல. மணி பத்திரையாச்சுல, எழுத்து வீட்டுக்கு போண்டா நீ கொண்டு வரேன். ஏண்டா, காசு கொடுத்து சாப்பிடுறவங்களை எல்லாம் இருன்னு சொல்லிட்டு வாடகையில கிடைக்கிறவனுக்கு வேட்டிய வரைஞ்சு கட்டிட்டு போற? ஓ, நடவடிக்கை சரியில்லை. எதிர்த்த வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. 14 வருஷம் போயிட்டு வந்தவன், 14 வருஷம் போயிட்டு வந்தவன்னு சொன்னாங்க. நான் கூட என்னமோ 14 வருஷம் ராமர் கூட தான் காட்டுல அலைஞ்சிட்டு வந்தவனாக்குன்னு நினைச்சேன். அப்புறம்தான் ஊருக்குள்ள விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, அருவாளை எடுத்து மூஞ்சி மூக்கையும் குறையும் அறையுமா 14 பேரை வெட்டி புட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. எப்படி உனக்கு கையடக்கம் வாயடக்கம் அவசியம் தேவை? இல்ல மகனே உனக்கு சவ அடக்கம் நடந்து போயிடும். வசதி எப்படி? அந்த 14 வருஷம் வருது, அதையே கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? உங்களை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்படியா? என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, வளரக்கூடிய பையன், புத்திமதி சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்றத காட்டிலும் 14 வருஷம் அனுபவப்பட்டவங்க இல்லையா நீங்க? நீங்க சொல்றது மேல இல்லையா? கரெக்ட்ப்பா. இந்த மாதிரி கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமதான் நான் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டேன். ஐயா, உங்களுக்கு கேப்ப கோச்சிர மாட்டீங்களே? கேளுப்பா, இந்த 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? ஏண்டா விளக்குறதுக்கு? அவர் என்ன அண்டாவா குண்டாவா? அதுவாப்பா, அது ஒரு சின்ன விஷயம்ப்பா. அது பாரு, என் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. கிளாஸ் பேக்கா? ஆமா. கேளு மகனே. ஒரு நாள் ஊரு பசங்களோட கோயிலுக்கு போயிருந்தேன். வெளியூர்ல இருந்து வந்த பசங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணானுங்க. டேய் வாணாண்டா, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்கடான்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. அவன் பேச நான் பேச கைகளை பாயிடுச்சு. உடனே கத்தி எடுத்து ஒரே குத்து. அவன் அந்த இடத்துல செத்தான். நானும் 14 வருஷம் உள்ள போயிட்டு வெளியிலையும் வந்துட்டேன். அப்படி போடு. அதுக்கு அப்புறம் இந்த கத்தி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவுமே நடக்கல. இப்ப எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்துருச்சுங்க. விட மாட்டேனே. ஓடுங்க. இந்த பாருப்பா, சொந்தக்கார பசங்கள்லாம், டேய் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்டா, இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு, எங்க அண்ணன் பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, அதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னாச்சு? கத்திப்பா. ஏங்க, அதை கலட்டி வீட்டுல வச்சு வரக்கூடாது? அது சாதாரண கத்தி இல்லப்பா, நவபாஷாண கத்தி. என்னங்க இது, பழனி முருகனத்தான் நவபாஷாணத்துல செஞ்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கத்தி கூடவா நவபாஷாணத்துல செஞ்சிருக்காங்க? எந்த முருகனை செஞ்சானோ அதே ஆளுதான் அந்த கத்தியையும் செஞ்சிருக்கான். இப்படிதான் ஒரு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு குளிக்கிறதுக்கு பம்பு செட்டுக்கு போனேன். கத்தியை கழுவி கீழே வச்சு விட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கத்தி பாக்கிறதுக்கு மஞ்சளா பளபளன்னு இருந்ததா, எங்கேயோ மேஞ்சுக்கிட்டு இருந்த ஆறு கத்தி எனக்குடுச்சு, அப்படியே மல்லாக்க உழுந்து செத்தே போயிடுச்சு. அதனாலதான்ப்பா இந்த சட்டையில இடுப்புலயே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டா? வாங்க. கேட்டியா, கத்திய நக்குனதுக்கே ஆடு மல்லாக்க உழுந்து செத்து போச்சான். நீ எப்படி போடா, போண்டாட்டி எடுத்து போய் ஏத்து வீட்டுல குடுத்துடுவா. ஐயோ நாம போடா. ஐயா, நீங்க எதுக்கு கத்திய உருவி வாசலுக்கு முன்னாலேயே வைங்க? கண்ட நாயக போண்டாட்டி எடுத்துட்டு வரும், நக்கி சாகுட்டு, இல்லன்னா அங்கேயே விக்கி சாகுட்டு. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை தாங்க பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன எதுக்கு பாக்கணும்? நான் ஒரு பொண்ணை பாத்துருக்கேன், ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வரலாம் போறேன். பொண்ணு என்ன பாத்தாச்சா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப
நீங்க தான் பொண்ணு வச்சுங்களே. என்னங்க? இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்கிட்ட அந்த பொண்ணு கேக்குது உங்கள்ட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு. நீங்க ஒரு வார்த்தை கேளுங்களே. சரி, உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்க இருக்கு? உனக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத அப்படியே சொல்லு. அப்பத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதையும் மறைக்காம ஒழிக்காம நம்மள்ட சொல்றவரு இவர் நல்லவரு அப்படின்னு அந்த பொண்ணு உன்னை விரும்பும். ஆமா ஆமா. என்னங்க ஆமாமான்னு புலம்புறீங்க? இப்ப கேட்டீங்கள, இது கரெக்ட். நான் எப்பாவது வெத்தலாக்கு போடுவாங்க, எப்பாவது பீடி ஷர்ட் குடிப்பாங்க, எப்பாவது கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, எப்பாவது கொஞ்சம் ரேஸுக்கு போவாங்க, எப்பாவது இந்த பொம்புடைட்ட போவாங்க. அதாங்க. சரி, உங்க கூட முதலாளி இருக்காரே, அவர் எப்படி? மனுஷனா பிறந்தா களவும் கட்டுமரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லங்க. அப்படியா? ஆமாங்க. இதத்தாங்க சொல்ல வந்தேன். இப்ப நீங்க அந்த ஆளை வெறுத்திருப்பீங்களே. நான் எதையுமே உண்மையை பேசுறவங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேங்க. நாங்க வியாபாரம் பண்றதுல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படி விக்காத பண்ண எங்கள்ட்ட கொடுத்து ஏமாத்தலாம்னா? யோ, ஏன் சிரிக்கிற? நாங்க என்ன கேவலம் போச்சா? நீ மட்டும் என்னவா? மாடே இல்லாம ஒரு லிட்டர் ஆவின் பாலை வாங்கி அத உன்னோட மந்திர சக்தியால பத்து லிட்டர் ஆக்கி பத்து கடைக்கு ஊத்தி சம்பாதிக்கிற. நாங்க மட்டும் கேவலா போச்சா உனக்கு? மாடை இல்லாம வெந்துரு மூஞ்சி சண்டை கொடுக்கடா. ஆயிரம் அதை இந்த சண்டை காரணம் வச்சு நம்ம ஏப்ப விட்டுருவோம். என்ன? சரிண்ண. அப்பாடா, ரொம்ப நாள் பிரச்சனை இன்னைக்கு ஓஞ்சுதுடா. ஏய், உனக்குன்னு வச்சிருப்பே கெட்டி பாலு, அது ஒரு டீ போட்டு எனக்கு எஸ்டேட்ல பண்ணி தொலை தாங்க முடியல சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீல, நாளைக்கு ஊர் கூட்டம் போட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். அஞ்சு டீ. என்னையா பண்ணி தொலை தாங்க முடியலங்கிறீங்க? அத ஒரு ஆளை வச்சோ துப்பாக்கி வச்சோ அடிச்சு கொல்ல வேண்டியதானயா? என்ன அந்த பண்ணி சாகடிக்க முடியாதுண்ண. பண்ணில எத்தனை வகை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பண்ணிப்பா, ஒன்னு கருப்பு பண்ணி இன்னொன்னு வெள்ளை பண்ணி. மூணாவதா ஒரு பண்ணியை சேர்த்துக்கணும்னா அவனை தான் சேர்த்துக்கணும். இதுக்கு தான் பல பத்திரிக்கையில படிக்கணும். ஆமா, இவர் பெரிய இங்கிலீஷ் மேக்னல் எல்லாம் படிக்கிறவருங்க. இண்டு, இல்லஸ்டேட் வீக்லி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. கல்யாணத்தை பண்ணி பாத்திருக்கீங்களா? செலவு பண்ணி பாத்திருக்கீங்களா? மெக்கானிக் பண்ணி பாத்திருக்கீங்களா? சமையல் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறுத்தடே, அதுக்கு மேல நான் சொல்றேன்டா. உங்க அண்ணன் கொலை பண்ணி பாத்திருக்கியா? இப்ப பண்ணி பாத்திருக்கியா நீ? தம்பி, ரெண்டு வடை கொடுப்பா. அந்த தரேன். முத்தமா, அப்படியே எனக்கு ரெண்டு வடை வாங்க. வீட்டுல கடிச்சுக்கிறது கஞ்சிக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வீட்டுல சோறே இல்லங்கற, இந்த லட்சத்துல வடை வேறியா? நீ என்னைக்கு சம்பாதிச்சு வரியோ அன்னைக்குதான் உனக்கு வடை. உன் லட்சத்துக்கு கொண்டாட்டி வேற, புள்ள வேற. ஏமா, உங்க சண்டையில காரி துப்ப எங்க வடைதான் கிடைச்சதா? ஆமா, வியாபாரம் ஆகிற வடையில எச்சு துப்புறியா? மன்னிச்சுக்க, என்னத்த மன்னிக்கிற? கொலை குழந்தை எச்சு துப்பி வச்சிருக்கேன். இந்த வடை எவன் வாங்குவா? டேய், ஒவ்வொரு வடையா தண்ணி ஊத்தி கழுவிடா. ஒரு ஆம்பளையா, ஒரு பொண்டாட்டிக்காரி டீ கடையில பத்து பேருக்கு முன்னால பப்ளிக்கா திட்டுறா, அந்த மாதிரியா நடந்துக்கிறது? சம்பாதிக்கிற காசு பொண்டாட்டி கிட்ட குடுங்கய்யா. எஸ்டேட்ல வேலை செஞ்சு வார வாரம் இருநூறுவா குடுக்கறேன் தம்பி. அது பத்துலன்னு நாலு பேர் பாக்குற மாதிரி இந்த மாதிரி செய்யற. ஆமா, இருநூறு ரூபாய் உனக்கு பத்திலையா? இருநூறு ரூபாய் எப்படிங்க குடும்பம் பண்ண முடியும்? ஆமா, இருநூறு ரூபாயில குடும்பம் பண்ணவே முடியாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. நீ போ. ஏய், இங்க வா. இருநூறு ரூபாய் பத்தாதுன்னாடா? பின்னாலேயே போ. போட்டா நீ மேல நச்சுன்னு ஒரு மிதி மிதி. இதத்தான தினமும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்க? இன்னைக்கு நான் ஒண்ணு மிதி தேவையில்ல. அதுக்கு போடா, நீ போய் அவன் மிதிச்சுட்டு வாடா. அண்ணே, என்ன அண்ணே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். கடன் கேட்காத, ஜாமீன் கூப்பிடாத, மத்தது எது வேணாலும் கேடு. இல்லண்ணே, இது என் குடும்ப பிரச்சனை. என்ன, பிரிஞ்சதை சேர்க்கணுமா இல்ல சேர்த்ததை பிரிக்கணுமா? யாருக்கு தெரியாம ஒரு லெட்டர் எழுதணும்ண்ணே. அப்ப இருட்டானதுக்கு அப்புறம் வா, உட்காந்து எழுதுவோம். அண்ணே, எனக்கு என் பொண்டாடி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் அவன் என்ன ஒரு நாள் கூட எடுத்து பேசுறது இல்ல. பாடா பாவி, பாவி.
அந்த புண்ணியவதி எங்கடா இருக்கா? அவ கால தொட்டு கும்பிடணும். விவரம் புரியாம பேசுறீங்களே, அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? கொண்டா. அன்புள்ள அன்புள்ள மனைவி சரோஜாவுக்கு இப்ப படிக்கிறேங்க. அன்புள்ள வாழ்க்கை துணைவிக்கு, உன்னை போலவே ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த கணவன் நான் எழுதுவது. வாழ்க்கை என்றால் மனைவியை கண்கலங்காமல் கவனிப்பது. இதில் எந்த வகையிலும் நான் தவற மாட்டேன். நீ எதிரில் இருந்தும் பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன். நீ கஞ்சாடை காட்டினால், புன்னகை செய்தால், அடுத்த கணமே நான் உன்னிடம் இருப்பேன். என்னையா? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன நீ சொல்ல வந்த விஷயத்தை நான் எழுத மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை நீ கேளு. நீ போய் சாயந்திரம் பாபா போடா, எழுதி வைக்க லெட்டர் எழுத வந்த. வாணிகிட்ட சொல்லிட்டு போலாம் நினைச்ச முடியல. என்ன தாசில்தார பொட்டி படி கூட கிளம்பிட்டீங்க? வெளியூருக்கு மாத்திட்டாங்க, போயிட்டு இருக்கேன். எங்க? ராமநாதபுரத்துக்கா? அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது என் சொந்த ஊர் தானே. அப்படியா? கவலைப்படாதீங்க, அடுத்த இடம் உங்களுக்கு ராஜஸ்தான் போட சொல்லுங்க. பாத்துங்க, அங்க ஒட்டகம் நிறைய இருக்கு, மேய்க்கு போய். என்றழைக்கவா முத்து குமரோ, என்றழைக்கவா கந்தோ, என்றழைக்கவா. நீ போய் கற்பூரம் வாங்கிட்டு வா. என்ன கற்பூரம் இங்க இருக்க? இது சிறுசா இருக்கு, பெருசா போய் வேண்டாம். சரி போ. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இது உங்ககிட்ட போய் தனியா பேசணும். தனியாவா? இது கோயிலுங்க. அதுவும் இல்லாம என் கூட நாலு தோழிங்க வர வந்திருக்காங்க. இங்க தனியா எதுவும் பேச முடியாது. நீங்க வேணா வீட்டுக்கு வாங்கல, எந்த நேரத்துல வேணாலும் வாங்க. இன்னைக்கு ராத்திரியே போயிட வேண்டியதுதான். அடடே, நீங்களா? ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு வந்தேன். உங்கள்ட்ட ஒரு விஷயம் தனியா பேசணுமே. என்ன இருந்தாலும் இது கோயிலுங்க, தனியா எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாம என் கூட நாலு தோழிங்க வர வந்திருக்காங்க. எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. இது போதுங்க, போங்க. இன்னைக்கு ராத்திரிக்கே போயிட வேண்டியதா. பொழுது விடிட்டோம், அவன் யாருங்கிறத நான் பாக்குறேன்.
நீ அங்க படுக்காத, இங்க படு. என் கையில கத்தி இருக்குமா? ஒண்ணு அவனா இல்ல நானா? நீ தைரியமா படுமா? நீ படுமா? என்ன கால கட்டு? அதே நெகச்சுத்தி நெகச்சுத்தி கையில தானே வரும், கால எப்படி வரும்? இப்ப எல்லாம் கையில வர்றது இல்ல, கால தான் வருது. சரி, நேத்து ராத்திரி படுக்கப்பட்டு விரிச்சிருந்து ஒன்ன காணுமே. ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்க்க போயிருந்தேன், காதல் சண்டைன்னு ஒரு படம். படமா இது? ஒரு கதாநாயக ரெண்டு கதாநாயகன் காதலிக்கிறான். அதுல ஒரு கதாநாயக இன்னொரு கதாநாயகன் கல்ல பெரிய கள்ளத்துக்கு போட்டான். நேத்து ராத்திரி தான் நடந்தது, அதுக்குள்ள படமா வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குதா? ஆமா, அப்புறம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். வாங்க வாங்க, அண்ணன் காலை பாருங்க. அண்ணன் காலை பெரிய எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு போடா. கால என்னப்பா? என்னங்க இது? கால செலந்தீங்க? கால செலந்தி இல்லைங்க, பூனை ஒண்ணு வந்ததுங்க, கப்புன்னு காலை கடிச்சு வச்சு ஓடி போயிடுச்சுங்க. அது சரி. ஏன் தம்பி, கடையை விட்டுட்டு ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஆட, தினம் கடையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு வேளை அவன் ஒரு பக்கம் போயிட்டு வந்தா, நான் ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன். மரத்து நிழல் நல்லா இருந்தது, உட்கார்ந்துட்டேன். ஆமா, ராத்திரிலாம் தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் சகப்பா இருக்கு. நைட்டு மட்டுமா தூங்கல? என்னைக்கு அந்த பாலை காய்ச்சணும்? அன்னையில இருந்து எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு ராத்திரி உன்னை நிரந்தரமா தூங்க வச்சேன். இந்த சிக்னல் தானே வேண்டாங்கிறது. எனக்கு தான் தம்பி தூக்கம் வரல. எதுக்கு? இந்த பொண்ண ஒருத்தகிட்ட புடிச்சு குடுக்கற வரைக்கும் எப்படி தூங்க முடியும்? நேத்து ராத்திரி எவனோ எந்த நோக்கத்தோடய வீட்டுக்கு வந்தான், ஆனா தப்பிச்சிட்டான். ஆனா ஒண்ணு தம்பி, அந்த பய ஆன்னு ஒரு குரல் கொடுத்தான். அந்த குரலை நான் மறுபடியும் கேட்டேன், தீத்து கட்டிப்படுவோம் தீத்து. அப்படியே அந்த குரல் ஆன்னு சத்த கடிச்சா? ஆமா. என்ன ஊண்டிங்க? பின்ன ஆன் நான் சொல்லுவேன், டேய் நானே நூட்டல் அடிக்கிறேன், நீ என்கிட்ட டகால்ட்டி காட்டுறியா? போட போட, டேய் எடுத்துட்டு போட. ஐயா, நீங்க மொய் வச்சுட்டு வாங்க. சரி, நீ வாமா, நம்ம கல்யாணத்துக்கு போவோம். ஹாய் ஹாய், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறேன். டேய் டேய், கடையை ஒழுங்கா பாத்துக்க, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன சிக்னல்? ஒண்ணு இல்லங்க. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, அதாவது நம்ம நாளா டீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால முதலாளிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடு. கண்ட வேலு முதலாளிக்கிட்ட உன்னை பத்தி சொல்லி மோதலை உண்டாக்கி சிக்கலாக்கி விட்டுருவாங்க. அதனால மாடா உழைச்சு அவருக்கு நல்லா சம்பாரிச்சு சொன்ன வேற என்னங்க? இல்லையே, அவன் அப்படி சொல்லலையே. ஏடா சொன்னவன்? இல்ல, உங்கள்ட்ட மாட்டின உடனே இவன் மாத்தி சொல்றான். இல்லங்க, மாடா உழைக்கணும்னு எப்பவும் ஒரே பேசுறாங்க சொல்லி தருவேன். இல்ல, மாத்தி சொல்றான். இல்லங்க, நான் டேய் எவன் மாத்தி சொல்றான், எவன் ஒழுங்கா சொல்றான்ங்கிறது இப்ப தெரிஞ்சது. நட மேலையா இருக்கு. பன்னாடைக்கும் பரதேசிக்கும் பிறந்தவனுங்களா? பட்டை உடைச்சிட்டாரு அண்ணே. என்னப்பா? அந்த எதிர் வீட்டுக்காரல்ல, அதான் அந்த 14 வருஷம் அவசியம் உங்களை தனியா வர சொன்னாரு. மாட்டிக்கிட்டீங்களா? நான் வரேன். ஏண்டா, என்ன எதுக்குடா அவன் தனியா வர சொல்லிருக்கான்? அன்னைக்கு ராத்திரி எவனா ஒரு திருட உள்ள புதுட்டானா, ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு உங்களை வர சொல்லிருக்காரு. நான் என்ன துப்பு கிடைக்கிறதுக்கு? நான் என்ன துப்பு பண்ண? அதுக்கே இப்படி நடக்கறீங்க? நான் ஏன் நடக்கறேன்? நான் மிலிட்டரி பரம்பரை. எனக்கு போங்க. எனக்கு என்ன பயம்? நான் யாருக்கு நான் பயப்படணும்? வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? பெரியவரே, அந்த கத்தியை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க. அது நக்கி ஆடே செத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு. அது வந்து கல்யாணம்ங்க, எனக்கு சரியான பொண்ணு அமையலிங்க. இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, அப்படியே நான் காலத்தை கழிச்சிட்டேங்க. உங்களுக்கு ஒத்து போற மாதிரி எல்லா வகையிலையும் குடும்ப பொண்ணா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? ஓ, இப்பவே நான் தாலி கட்ட தயாரா இருக்கிறேன். ஆனா பொண்ணு யாருங்க மாமா? அத ஏன் வாயால சொல்லணுமா? ஏன் உங்களுக்கு வாய் வலிக்குதுன்னா வேற ஆளை விட்டு சொல்ல சொல்லுங்க. ஏன் அண்ணன் பொண்ணுதான். இப்படி ஒரு நாணயமான மாமாவா நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு போறோம், பொண்ணோட அப்பா அம்மாவை பாக்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம், நேரா ஊருக்கு வர்றோம். மாப்பிள, நீங்க முன்னாடி கடைக்கு போங்க, நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர்றோம். மாப்பிள,
சொல்லிட்டு போறேங்க மாமா. போகலையா? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம், இந்த சுரண்ட விஷயம், பாக்குற விஷயம், கேக்குற விஷயம். என்னமா குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற, பாவட தாவணியோட உள்ள போய் புடவை கட்டிட்டு வாமா. இவன் வேற. சரிப்பா. எனக்கு தெரியாமல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது காரணமே நீ தான்டா. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு என்ன மூங்க குச்சியா? சொல்லுங்க. உன்னை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கிறேன், பத்து பேருக்கு முன்னால கேவலமா திட்டி இருக்கிறேன், அத்தனையும் மறந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறியே, உனக்கு நான் என்னடா கைமாறி செய்ய போறேன்? புரியலையே. அத நான் சொல்றேன். ஏங்க நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. இங்கேயே அவனை தூக்கி போட்டு உதைக்கலாம் இல்லையா? அட அது இல்லைங்க. அவர் பேருக்கே அந்த கடையை எழுதி வச்சுட்டு நாம ஊருக்கு போயிடலாம். ஏன்னா உங்களை பத்தி உயர்வா சொன்னதே அவர் தானே. என்ன பத்தி உயர்வா சொன்னா? ஆமாங்க. என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லையா அவங்க கிட்ட, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாருங்க. உங்க மேல ஆசை வர அளவுக்கு ரொம்ப உயர்வா சொன்னாருங்க. சிகரெட்டு பழக்கம் அப்படி இப்படின்னு கெட்ட பழக்கம் இருக்காங்க. அவரை பத்தி ரொம்ப தாழ்மையா சொன்னாரு. குடி கெடுக்கிறவன், கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சு விடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, இன்னொருத்தன் ஜாவல நான் தான் கொல்லி வைப்பேன் அடம் புடிச்சு அந்த சொத்து கலையறது, கம்பு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. சரி அதை விடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? போய் வாங்கி. பரவாயில்ல மாப்பிள்ள, நீ போமா. மஞ்சள் குங்குமத்தோட நல்லா இருமா. டேய் நிறுத்துடா. அந்த மஞ்சளும் குங்குமமும் இல்லனா நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? அது என்ன ஐநா சபையில் கிடைக்கிற பொருளா? இந்தியாவிலேயே கிடைக்காதா? என்ன எல்லா கல்யாணத்திலும் இதையே சொல்லி அறுக்கிறானுங்க. ஏன்னா மஞ்சள் வாங்கிக்கா, குங்குமம் வாங்கிக்கன்னு. சரி விடுங்க மாப்பிள்ள. என்ன என்ன விடுறது? மஞ்சள் குங்குமங்கிறது என்ன? பத்தாக்கு நிலமும் பம்பு செட்டுமா, இல்ல ரைஸ் மில்லா, இல்ல நூல் மில்லா? அதை வச்சு பொண்ணு மாப்பிள வாழ்ந்து முடியுமா? யோ மஞ்சளுங்கிறது என்ன? சாம்பாருக்கு போடுறது. குங்குமங்கிறது ஒரு கெமிக்கல், அது நெத்தியில வச்சா புண்ணாகிடுமியா? அது சரி, நான் கூட வச்சிருக்கேன். என்னத்துக்கு நீ அதை வச்சிருக்க? அடிச்சிரு. சரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. என்ன குறை பண்ற மாதிரி சொல்றேன்? நல்லா சொல்றான். நல்லா இருக்கு. அழுது சொல்றான். மஞ்சள் வளத்துடன் வா.